வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா, குழந்தைகளுக்கு நல்லா சத்துணவான ஒரு எள்ளு உருண்டை எப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு டம்ளர் எள்ளு, கருப்பு எள்ளு தேவையான பொருளுங்க. அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் உருண்டை வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன், கல்லை நல்லா கொட்டி வச்சுருக்கேன். அரிசி மாவு உருண்டை பிடிக்க தேவையான அளவு வேணுங்க. எள்ளு வந்து கருப்பு எள்ளை நல்லா ரெண்டு மூணு தாட்டி தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் கலசிட்டு நல்லா களைஞ்சிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு காய போட்டுருங்க. வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் காய போட்டுருங்க. நல்லா காஞ்ச பிறகு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. வெள்ளம் பாருங்கள், ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி விட்டால் போதும், நிறைய விட வேண்டாம். அது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சிருங்க. இது கொஞ்சம் கரைஞ்சோடனேயே வெள்ளம் வந்து வடிகட்டிட்டு அப்புறம் வைக்கலாம். அப்புறம் தான் நம்ம பாகு பதம் காய்ச்ச முடியும். ஏன்னா கல் நிறைய இருக்கும் வெள்ளத்தில். அதனால் இப்போ கொஞ்சம் அடுப்பில் வச்சிடலாங்க. வெள்ளம் கரையிற வரைக்கும் பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். எள்ளு வந்து வறுக்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு வந்து நல்லா படபடான்னு வெடிக்கிற வரைக்கும் அடுப்பை சிம் பண்ணி கொஞ்சம் வறுக்கணுங்க. சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும், உன்னை ஒன்று கேட்பேன், உன்னை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். பாருங்க, வெள்ளம் வந்து கொஞ்சம் கரைஞ்சவொடனே வடிகட்டிடலாம். ஏன்னா மண்ணு கல்லெல்லாம் நிறைய இருக்கும். பாருங்க, வெள்ளம் கொஞ்சம் லைட்டாக அந்த எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. வெள்ளம் அந்த அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்குதுங்க. வடிகட்டி வெடிக்கிற சவுண்ட் கேட்குதுங்களா? படபடான்னு கேட்கும் பாருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். கொஞ்சம் வெள்ளை கலர்ல சேஞ்ச் ஆயிருங்க. பாருங்க, எள்ளு வெடிச்சு சவுண்ட் பாருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதுங்க. எண்ணெய் விடக்கூடாதுங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா நல்லா வெடிச்சிருச்சுங்க எள்ளு. எள்ளு கொஞ்சம் வெள்ளை கலர்ல ஆயிருக்கு. கொஞ்சம் ஆரட்டுங்க, எடுத்து வச்சிருக்கலாம் தனியா. பாருங்க, வெள்ளம் வந்து இங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு கம்பி மாதிரி ஒரு பதம், கொஞ்சம் அதை விட கெட்டி பதம் நல்லா வர வரைக்கும் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா மாதிரி இறக்கி கொடுத்துட்டே இருக்கணும். வெள்ளம் தண்ணி வந்து தண்ணி ஒரு டம்ளர்ல எடுத்து அதுல விட்டா கொஞ்சம் வெள்ளம் அடியில கொஞ்சம் கெட்டியா வரணுங்க. அந்த அளவு பாகு காய்ச்சணும், கொஞ்சம் சிம் வச்சு காய்ச்சணும். பாருங்க, அடுப்பு நல்லா சிம் பண்ணி எங்கேயும் நகரவே கூடாதுங்க, இலக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஆயிடுச்சு. எப்படி செக் பண்ணலாம்னா, ஒரு சின்ன டவரால தண்ணி வச்சு அதில் நம்ம ஊற்றினா பாருங்க, நல்ல வெள்ளம் பாருங்க எப்படி இருக்கு. இந்த அளவு நம்ம ஆகிற வரைக்கும் அடுப்பை சிம் பண்ணி பாருங்க. ஒரு உருண்டை பிடிக்க வருது வெள்ளம். தண்ணிக்குள்ளே போட்டு தான் பிடிக்கணுங்க, கை வெந்து போயிடும். பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். வெள்ளப்பா கையில் ஒட்டினா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, இது உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்க, வெள்ளம் வெள்ளம் உருண்டை பிடிக்கிற அளவு இருக்குங்க. இந்த அளவு நம்ம பாகு காய்ச்சணும். தண்ணிக்குள்ளே விட்டு அப்படி உருண்டையாக வரணுங்க. அந்த லெவலில் இருக்கணுங்க நம்ம பாகு. ரொம்ப சிம் பண்ணி காய்ச்சணுங்க. இப்போது காய்ச்சின இந்த வெள்ளப்பாக இந்த எள்ளில் விட்டுடலாங்க. கொஞ்சம் இப்படி லைட்டாக இலக்கி கொடுங்க. கொஞ்சம் ஆறுன பிறகு தான் உருண்டை பிடிக்க முடியும்.
கை வச்சிட வேண்டாங்க, ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டுங்க, கை பொறுக்கிற சூடு வந்தோடனே உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் அரிசி மாவு கொஞ்சம் கையில் இப்படி நல்லா பூசிக்குங்க. இந்த எடுத்து இப்படியே தான் தொடச்சிட்டா அப்புறம்தான் இந்த எள்ளு பார்த்தீங்களா, எள்ளு உருண்டையே கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே இப்படி பிடிச்சிருங்க. அப்போ நல்லா பிடிக்க வரும். அரிசி மாவு இருக்கிறதுனால நம்ம கையிலேயே கூடயும் அவ்வளோவா ஒட்டாமல் பாருங்கள், நல்லா இப்படி பிடிக்க வரும். நேரம் ஆக ஆக நல்லா வெள்ளைப்பாவுக்கு உருண்டை நல்லா கெட்டியாக வருங்க. பாருங்கள் இப்படி உருட்டி வைங்க ஒவ்வொன்றா. மறுபடியும் அரிசி மாவு கையிலே மறுபடியும் எடுத்து இப்படி இதாக்கிட்டு மறுபடியும் ஒரு உருண்டை பிடிக்கலாங்க. ஒவ்வொரு உருண்டையாக அரிசி மாவு கையில் தொட்டு பண்ணும்போது நம்மளுக்கு கையில் ஒட்டாதுங்க. கொஞ்சம் சூடு இருக்கும்போது இது மாதிரி செஞ்சிடலாங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது பாருங்கள் இது மாதிரி குழந்தைகளுக்கு எள்ளு உருண்டை ரொம்ப நல்லதுங்க. பண்ணி கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.